வணக்கம் மாணவர்களே, போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, பனைமரம்னா என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, அதை நம்ம எப்படி அந்த மரத்தை பாதுகாக்கணும், அதை அழிய விடாம தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்ப இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழக அரசுடைய சின்னங்கள் எது எது அப்படின்னு பார்க்க போறோம். சின்னம் பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்ப நம்மளுடைய முத்திரை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசுடைய முத்திரையில பாத்தீங்கன்னா, அதுல ஒரு சின்னம் இருக்கும். அதுல என்ன சின்னம் இருக்கும் யாருக்கா தெரியுமா? என்ன இருக்கும்? வெரி குட். ஒரு கோயில் கோபுரம் இருக்கும். அது எந்த கோயில் கோபுரமா இருக்கும்? அப்ப ரொம்ப பழமை வாய்ந்ததா இருக்கும், ரொம்ப ஃபேமஸ் ஆனதா இருக்கும், அப்படித்தானே இருக்கும். அதை பற்றி நிறைய சிறப்புகள் இருக்கலாம். அதனாலதான் அதை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, நம்மளுடைய சின்னமா வச்சிருக்கிறாங்க, அப்படித்தானே. அப்ப நம்மளுடைய தமிழக அரசுடைய சின்னமா அது அது எந்த கோயில், எந்த கோயிலுமா? வெரி குட். அது எந்த கோயில் அப்படின்னா, நம்மளுடைய விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உள்ள ஆண்டாள் கோவில் இருக்கு இல்லையா? ஆண்டாள் கோயில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த கோயில் கோபுரம் தான் நம்ம தமிழக அரசுடைய சின்னமாக வச்சுருக்காங்க. சரி, இப்போ சின்னம் வந்து என்னதுன்னு அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து பறவை. பறவை என்ன பறவையாக இருக்கும் இப்போ யாருக்கு தெரியும்? சொல்லலாம், குயில், மயில், கிளி, வேற எந்த சொல்லலாம் என்ன பறவைமா? இல்லை, பற நம்ம தமிழக அரசுடைய பறவை, நம்மளுடைய மாநில பறவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரகத புறா. புறா எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஒரு சாம்பல் கலரில் இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும், சில இது கருப்பு கலரில் இருக்கும், சில இது கலந்த கலவையாக இருக்கும், அப்படித்தானே. இப்போ தமிழக அரசுடைய சின்ன புறா எப்படி இருக்கும் அப்படின்னா, மரகத புறா எப்படி இருக்கும் அப்படின்னா, பச்சை கலரில் இருக்கும். இது எங்கே அப்படி அதிகமாக இருக்கும் அப்படின்னா, நம்ம காடுகளில் தான் என்ன செய்யும் அதிகமாக காணப்படும், அப்படித்தானே. காடுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் நம்மளுடைய தமிழக அரசுடைய மாநில பறவை எது அப்படின்னு பார்த்தோம்னா, மரகத புறா. அடுத்து பாடல். நம்மளுடைய பாடல் என்னதுமா? தமிழ் தாய் வாழ்த்து. நம்ம பாடுவோம் இல்லையா, நீராறும் கடலுடுத்த பாடுவோம் இல்லையா? அந்த பாட்டு தான் நம்மளுடைய தமிழக அரசுடைய பாடலாக நம்மளுடைய சின்னங்களில் அது பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மலர். என்ன மலராக இருக்கும்? செங்காந்த மலர். இது வந்து நிறைய மூலிகைத்தன்மை உள்ளது, ரொம்ப அரிய வகை பூவுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னதுன்னா, இதுதான் நம்மளுடைய சின்னங்களில் மலர் வந்து, நம்ம தமிழ்நாட்டுடைய மலர் எது அப்படின்னா, செங்காந்தல் மலர். அடுத்து பார்த்தீங்கன்னா நடனம். நடனம் நம்மளுடைய பாரம்பரிய நடனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரதநாட்டியம் தான். இப்போ கேரளாவுக்கு ஒரு நடனம் இருக்கலாம், கர்நாடகாவுக்கு ஒன்று இருக்கலாம், ஆந்திராவுக்கு ஒன்று இருக்கலாம், நம்ம தமிழ்நாட்டுடைய நடனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரதநாட்டியம் தான். அடுத்து மரம். இப்போ பார்த்தோம் இல்லையா, நம்ம பாடத்தில் என்ன மரம் பார்த்தோம்? பனைமரம். அதனால தான் பனைமரங்கள் வந்து, பனைமரத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விலங்கு. விலங்கு என்னென்ன இருக்குது? நாய், மாடு, பசு எல்லாமே இருக்கும். எல்லாம் இருக்குதா? விலங்கு, நம்மளுடைய விலங்கு, நம்ம தமிழக அரசுடைய விலங்கு எதுன்னு பார்க்கணும்னா, விலங்கு எது அப்படின்னா, வரையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடு வகை எங்கே காணப்படும் அப்படின்னா, இந்த எஸ்டேட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, மூணாறு வீட்டுகளில் தான் இந்த ஆடு வந்து அதிகமாக காணப்படும். நீங்கள்லாம் டூர் போனீங்கன்னா, உங்கள் அம்மா போட போனீங்கன்னா பாருங்கள், மூணாறு சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க பேப்பரெல்லாம் பார்த்தீங்கன்னா, வரையாடுகள் வந்து அதிகமாக இப்போ இனப்பெருக்கமாக இருக்குது, அதிகமாக சுற்றி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரையாடுகளை பற்றி போடுவாங்க. விளையாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு நிறையா இருக்கலாம். என்ன விளையாடுவீங்க நீங்கள்? நீங்களாம் அதிகமாக விளையாட்டு எது இப்போ என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? கிரிக்கெட் விளையாடுவீங்க. ஆனால் நம்மளுடைய மாநில விளையாட்டு எதுன்னு பார்த்தோம்னா, எது அப்படின்னா, கபடி தான் நம்மளுடைய மாநில விளையாட்டு. இப்போ நம்ம சின்னங்கள் என்னென்னு பார்த்துட்டோம். நம்மளுடைய அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மரம் வளர்க்கறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை, ஏன் மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத நம்மளுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மரம் வந்து நம்ம வளர்க்குறதுனால நம்மளுக்கு என்னென்னமா நன்மை இருக்குது? முத நம்மளுக்கு என்ன கொடுக்குது? நிழல் கொடுக்குது. கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை கொடுக்குது. அடுத்து என்ன கொடுக்குது? காய். நம்மளுக்கு உணவுப் பொருட்களான காய், கனி, பூ இது எல்லாமே கொடுக்குது, நம்ம உணவுப் பொருளுக்கு கொடுக்குது. அடுத்து என்ன கொடுக்குது? இது வந்து இந்த இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலைகள்லாம் காஞ்சு கீழே உதிரும். உதிர்ந்தால் நம்ம அதை என்ன செய்யுது? அதுவும் நம்மளுக்கு என்ன பயன்படுது அப்படின்னா, நம்மளுடைய மண்ணுக்கு வந்து உரமாக பயன்படுது அப்படின்னாங்க. அப்போ ஒரு மரத்தினால நம்மளுக்கு எவ்வளோ நன்மை இருக்குது பாருங்கள். அடுத்து மண்ணரிப்பை தடுக்க தான். மரங்கள் அடர்ந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மண், மழை பெய்யுது சோர்னு, இப்போ மழை பெய்யுது அப்படின்னா, இந்த மரங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா மண் வந்து சீக்கிரமாக அரிச்சிட்டு போக விடாமல் அந்த மண்ணுடைய வேர்கள் வந்து அந்த மண்ணை வந்து தாங்கி பிடிச்சிக்கிறோமா, அதனால தான் மண்ணரிப்பு ஏற்படாமல் இருக்குமா. மண்ணரிப்பு ஏற்படலைன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்மளுக்கு காடுகள் நிறையா இருக்கும், மரங்கள் அழியாமல் இருக்கும். அப்போ மரங்கள் அழியாமல் இருந்தாலே நம்மளுக்கு என்ன ஆயிரும்? நல்ல மழை பெய்யும், நம்ம நாடு என்ன செய்யும்? நல்லா செழிப்பாக இருக்கும், அப்படித்தானே. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? மரங்களை என்ன செய்யக்கூடாது? வெட்டக்கூடாது. அடுத்து என்ன பயன்படுது மரம்? நம்மளுக்கு கதவு, ஜன்னல் எல்லாமே செய்கிறதுக்கு என்ன செய்யுது? பயன்படுது.
மரங்கள்னால அப்ப நமக்கு எவ்வளவு நன்மை இருக்கு. மரமே அப்படி நமக்கு நன்மை கொடுக்குதுன்னா நம்ம அப்ப என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு மரத்தை போல நம்மளும் மற்றவங்களுக்கு நன்மை செய்யறவங்களா இருக்கணும் அப்படித்தானே. அப்ப இப்ப இந்த மரம் வளர்க்கறதுனால இவ்வளவு நன்மை கொடுக்குதுன்னா இந்த மரத்தை வளர்க்கணுமா வேண்டாமா? நம்மளுக்கு என்ன சொல்லிக்கிறாங்க, உங்க பிறந்த நாளுக்கு ஸ்கூல்ல ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து மரம் கொடுத்து வளங்க, இல்லை உங்க வீட்டை சுத்தி வளங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அப்ப நம்ம என்ன செய்யணும், இனிமேல் என்ன செய்யக்கூடாதுன்னா மரங்களை என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. மரங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சரி, அடுத்து வேற என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மரங்கள் குறையிறதுனால மழை வந்து குறைய ஆரம்பிச்சிருது. அடுத்து என்ன அப்படின்னா, இப்பெல்லாம் முந்தியெல்லாம் மே மாசம்தான் நம்மளுக்கு ரொம்ப வெயில் அடிக்கும், ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மார்ச் பிப்ரவரியிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளால் கிளாஸ் ரூமில் உட்கார முடியுதா, வீட்டில் இருக்க முடியுதா? ஏன் அப்படின்னா வெயிலினுடைய அளவு என்ன செஞ்சிருதுன்னா அதிகரிச்சிருது. வெயில் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா மழையினுடைய அளவும் கம்மியாயிரும். ஏன் வெயில் அதிகமாகுது அப்படின்னா மரங்களை கூட நம்ம வெட்டிட்டோம்னா எப்படி இருக்கும்? அப்போ ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுந்துருச்சு, அது இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்ன செய்யணும் அப்படின்னாங்கன்னா மரங்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இப்படி மரத்தை பூரா வெட்டியிருந்ததுனால கரெக்டாக அந்தந்த பருவத்தில் பெய்ய வேண்டிய மழைகளுடைய வந்து அளவு வந்து மாறுபடுது. இந்த அறுவடையில் பெய்ய வேண்டிய மழை வந்து பெய்யலை அப்படின்னா அந்த விளைச்சல் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்காது. அப்போ என்ன செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு இதனுடைய மாற்றங்களும் மாறிக்கிட்டே போகும். நெல் வந்து தை மாதம் அறுக்கணும் அப்படின்னா இப்போல்லாம் தை மாதம் நம்மளால் அறுக்க முடியுதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன் அப்படின்னா மழையினுடைய வந்து மாறிடுது, மழை பெய்யறதுடைய பருவம் வந்து பருவநிலை மாறிடுது. பருவநிலை மாற்றத்தினால என்ன செய்யுது அப்படின்னா இப்படி வெப்பம் வந்து அதிகமாயிருது. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மரங்களை என்ன செய்யணும், வளர்க்கணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா காடுகளை அழிக்காமல் இருக்கும். காடுகளை அழிக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும், சரி அழிச்சிட்டிங்க, அப்போ அந்த அழிச்ச இடத்துல கண்ணை வைக்கிறதுக்கு பதில் ஒரு நாலு செடிகளை வாங்கிட்டு போய் என்ன செய்யணும்னா நம்ம நட்டி வைக்கணும். நட்டி வச்சு அதை நம்ம வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா மறுசுழற்சி பொருட்களை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ புக்கு பேப்பர்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த பேப்பர்ஸை மறுசுழற்சி செஞ்சு அந்த பொருட்களை பயன்படுத்தணும்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், மரங்களை என்ன செய்ய மாட்டோம், வெட்ட மாட்டோம். மறுசுழற்சி செஞ்சாவே அதனுடைய பொருட்களை பயன்படுத்த ஆரம்பித்தாவே மரங்களுடைய வெட்டுறதுடைய எண்ணிக்கையின் அளவு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், குறைய ஆரம்பிச்சிடும். இப்படி நம்ம தான் படித்தவங்க தான் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம வீட்டை சுற்றி உள்ளவங்ககிட்டையும் நம்ம தான் மரங்களுடைய அவசியம், மரங்களால் நம்மளுக்கு என்ன பயன், அதை நம்ம ஏன் வெட்டக்கூடாது, இப்படிலாம் என்ன செய்யணும் நம்ம தான் சொல்லணும். நம்ம முத என்ன செய்யணும், அதுக்கு மரங்களை வெட்டாமல் மரங்களை வந்து என்ன செய்யணும்னா பாதுகாக்கணும் அப்படின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிந்திக்கலாமா அப்படின்னு ஒரு இது இருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது யார் அப்படின்றத நீங்கள் தான் பார்க்கணும். கிளி வளர்த்தேன் பறந்து போனது, அணில் வளர்த்தேன் ஓடி போனது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது. நம்ம ஐயா டாக்டர் அப்துல் கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஏன் ரெண்டு திரும்பி வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா மரம் வளர்த்தோம்னா கிளிக்கு இருப்பிடமாகவும் அமைஞ்சு போயிடும், அணிலுக்கு தேவையான உணவுகளும் கிடச்சிரும், ரெண்டுக்குமே இருப்பிடம் கிடச்சிருது. அப்போ அது ரெண்டுமே என்ன செஞ்சிடும், மரம் வளர்த்தோம்னா திரும்பி வந்து அது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அப்படித்தானே. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டை சுற்றி உள்ள முதல் நம்ம வீட்டை சுற்றி உள்ள மரங்களை நம்ம என்ன செய்யணும், அழியாமல் பாதுகாத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த பின்னாடி உள்ள நம்ம பயிற்சிகளை பார்க்கலாம். என்ன அப்படின்னா இப்போ சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதில் எது வந்து நம்மளுக்கு கரெக்டானது அப்படின்னு பார்க்குறோம்னா வல்லமை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வல்லமைனா என்னது நம்ம சொல்லுவோம், டே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்டா என்கிட்ட நீ சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. நீங்கள் சண்டை போடும்போது ஒவ்வொருத்தருக்குள்ள சொல்லுவீங்க, டே நான் உன்னை விட ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அதுதான் வல்லமை அப்படின்றதுக்கு வந்து இன்னொரு இது என்ன சொன்னோம் அப்படின்னா வலிமை அப்படின்னு அர்த்தமா. உயர என்ற சொல்லின் எதிர்ச்சல், உயர அப்படின்னாவே அதுக்கு எதிர்ச்சொல் என்னதாமா இருக்கும், தாழ அப்படின்னு தான் இருக்கும். விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னது, விழுந்துடுறோம். அப்போ விழுந்தோன்னு நம்ம அம்மா சொல்லுவாங்க, டே அவன் விழுந்துட்டான்டா அவனை என்ன செய்ய தூக்கி விடுறா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சரி இல்லை அவனே என்ன செஞ்சிருவான், விழுந்துட்டான் தூக்காத அவனே என்ன செஞ்சிருவான், எந்திரிச்சிருவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த எந்திரிச்சிருவான் அப்படின்னு சொல்றது தான் எழுந்து அப்படின்னு அர்த்தம். விழுந்து அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம், எதிர்ச்சொல் என்னது, எழுந்து அப்படின்னு அர்த்தம். சரியா. அடுத்து கரையோரம், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைக்கிறது, கிடைப்பது என்னது, கரையோரம் இருக்கு. அப்போ இதை நம்ம பிரித்தோம்னா என்ன சொல்லுவோம், கரை கூட்டல் ஓரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கரையோரத்தை பிரிச்சினோம்னா என்னதாகும், கரை கூட்டல் ஓரம். அடுத்து அதே மாதிரி இன்னொரு என்னென்னா அங்கெல்லாம் அப்படின்னா இவை பிரித்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அங்கு கூட்டல் எல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் சொற்கள், அதே மாதிரி தான் சாலையோரம், குறுத்தோலை, இதை எப்படி சொல்லுவோம்,
நீங்களே தான் சொல்லணும். இதை எப்படி சொல்லணும்? இப்போ அங்கெல்லாம் சொல்லிட்டோம், அதை பிரித்தோம்னா எப்படி வரும்? அங்கு கூட்டல் எல்லாம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சாலையோரம் அப்படின்னம்னா சாலை, வெரி குட், என்னது கூட்டல் ஓரம், இதே தான். அடுத்து நீங்கள் சொல்லுங்கள் குருத்தோலைக்கு சொல்லுங்கள், குருத்தோலை அப்படின்னா குருத்து கூட்டல் ஓலை, இதுதான் என்னது குருத்தோலை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வினாக்களுக்கு விடையளி. நீங்கள் இந்த கேள்விக்கு நீங்களே தான் சொல்லணும். இப்போ நம்ம பனைமரத்தை பற்றி பார்த்தோம். பனைமரம்னா என்ன, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னென்ன, அதுலேருந்து நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்ன, அதனால் நம்மளுக்கு நன்மைகள் என்னென்ன, இதெல்லாம் இந்த பனைமரத்துலேருந்து பார்த்தோமாயா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த கேள்விகளுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். நீங்களா யோசித்து என்ன செய்யணும், இப்போ நீங்கள் கேட்டதை வச்சு நீங்களா என்ன செய்யணும், பதில் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனைமரத்துலேருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் நம்மளே சொல்லிடுவோம். என்ன கிடைக்குது? முதல்ல பதநீர் கிடைக்குது. முதல்ல என்ன கிடைக்குது? பதநீர். அடுத்து நொங்கு. அடுத்து என்னம்மா கிடைக்குது? நொங்கு. அடுத்து என்ன கிடைக்குது? பதநீர் பனம்பழம். அந்த பாப்பா கொண்டு வந்தா இல்லையா, கருப்பு கலரில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் வண்ணமயில், தாத்தா இது என்னதுன்னு கேட்டா இல்லையா, பனம்பழம். அடுத்து என்ன பார்த்தோம்னா கிழங்கு, பனங்கிழங்கு. அடுத்து பதநீர்லேருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம், கருப்பட்டி பனங்கற்கண்டு. இதுதான் வந்து பனம்பழத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுவர்கள், நீங்கள்லாம் குட்டீஸ்லாம் விளையாடுறதுக்கு இதுலேருந்து என்னென்னலாம் நம்ம தயாரிக்கலாம், என்னென்ன தயாரிக்கலாம்? நீங்கள் என்ன இதில் விளையாண்டுருக்கீங்க, காத்தாரி செஞ்சு விளையாடுவோமா? அடுத்து வண்டி, அந்த நொங்கை சாப்பிட்டுட்டு அந்த இதில் ரெண்டுலேயும் நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு என்ன செய்வாங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க ஒரு வண்டி. குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையை அதில் வச்சு அது என்ன செய்வோம், சுற்றிக்கிட்டே அலைவோம், அது அங்கே அங்கேன்னு ஓடிக்கிட்டே அலைவோம். அப்படி தானே அந்த பனங்காய் வண்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான பொம்மைகள், அடுத்து விசிறி, இதெல்லாம் என்ன செய்வாங்க, பனைமரத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய குட்டீஸ்க்கு கிடைக்கக்கூடிய விளையாட்டு பொருட்கள். சிறுவர்களுக்கு இப்போ நம்ம பார்த்தோம், குட்டீஸ்களுக்கு விளையாடுறது இந்த பனைமரத்துலேருந்து நம்ம என்னென்ன பொருள்களாக நம்ம விளையாட்டு பொருள் செய்யலான்னு பார்த்தோம். அடுத்து என்னது பார்க்க போகிறோம்னா பனைமரத்துலேருந்து நாம் எவ்வாறு பனைமரத்தை நம்ம பாதுகாக்கலாம். அப்போ என்ன செய்யக்கூடாது, முதல்ல சொல்லிடணும் அப்பா அம்மாட்ட என்ன சொல்லிடணும், நம்ம தாத்தா பாட்டி நம்ம பெரியப்பா யாராவது போய் வெட்டினாங்கன்னா வெட்டாதீங்க, முத மரத்தை வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம வெட்டக்கூடாதுன்னு சொல்லிடணும். அடுத்து என்ன செய்யலாம், நம்மளால் என்ன பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே நுழையிறோம், இல்லை ஊருக்கு வெளியில் பார்த்தோம்னா கம்மாயை சுற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா பனைமரமாக இருக்கும், நிறைய மரங்கள் இருக்கும், படத்துலையும் காமிப்பாங்க பனங்கிற பணம் காடுகளாக காமிப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பனைமரத்தை பாதுகாத்துருக்காங்க. எப்படி செஞ்சுருப்பாங்க, இந்த கொட்டைகளெல்லாம் பிறக்கிட்டு போய் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அந்த கம்மாய்களை சுற்றி, ஆறுகளை சுற்றி, குளங்களை சுற்றி நட்டி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த மரம் தான் தண்ணீரை வந்து நம்மளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அதனால தான் ஒருத்த நம்ம முதிய முன்னோர்கள் செஞ்சுட்டு போயிருக்காங்கன்னா அதை நம்மளும் என்ன செய்யணும்னா அதை ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். அப்போ அதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கிடைக்கிற நம்மளுக்கு கிடைக்கிற பனங்கொட்டைகள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா சேகரிச்சுட்டு வந்து நம்ம என்ன செஞ்சோம்னா நம்மளுடைய ஊரில் உள்ள ஊர்லேருந்து வெளிப்புறத்தில் இல்லை பனை ஆரை சுற்றி குளத்தை சுற்றி என்ன செய்யணும்னா பனங்கொட்டைகளை வந்து என்ன செய்யணும்னா நம்ம நட்டி வைக்கணும். இந்த முயற்சியை என்ன செஞ்சுருக்காங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து நாம் குமரி மக்கள் அப்படின்னு ஒரு அமைப்பு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா 1 கோடி பனைமரங்களை வந்து எங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா 1 கோடி பனைமரங்களை வந்து நாங்கள் நட்டி வைக்கணும். அதுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா கல்லூரி காலேஜில் அண்ணன் அக்காலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த அமைப்பை வந்து இப்போ செயல்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரே இலக்கு என்னென்னா நம்ம நாடு முழுவதும் மறுபடியும் என்ன செய்யணும் அப்படின்னா பனைமரங்களை வந்து நட்டி வைக்கணும் அப்படின்னு அவங்க வந்து முடிவெடுத்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளால் ஆன பனைமரங்களை வந்து நட்டி பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பாதுகாக்கணும்னு முடிவெடுத்துக்கணும். அப்படித்தானே, இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மாட்டையும் என்ன செய்யணும்னா நம்ம சொல்லணும். அடுத்து வந்து நீயா சொல்லி இப்போ பனைமரத்தினால நம்மளுக்கு பயன்களாக இருந்தால் பனைமரத்தின் பயன்களாக நீ கருதுவனவற்றை உன் சொந்த நடையில் எழுதுன்னு சொன்னால் இப்போ நான் சொல்கிறேன், டே நீ வந்து பனைமரத்தினுடைய பயன்களை பற்றி நீ எழுதுடா, உனக்கு தெரிஞ்சதை நீ எழுது அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் என்னடா செய்வீங்க, என்ன செய்வீங்கம்மா, பனைமரத்தினுடைய என்ன சொல்லுவோம் அனைத்து பாகங்களும், மிஸ் அப்போ தான் சொன்னேன் இல்லையா, அதனுடைய வேரிலிருந்து நுனி வரை அனைத்து பாகங்களும் நம்மளுக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது, அதனால தான் அதை நம்ம என்ன செய்கிறோம் கற்பகத்தரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் அதை பற்றி எழுதலாம். வேறு என்ன எழுதலாம், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள்களை எழுதலாம், அதை எப்படி பாதுகாக்கலாம்னு எழுதலாம். வேறு என்ன எழுதலாம், அது வந்து அதனுடைய அழிவின் விளிம்பை நோக்கி சென்று கொட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு எழுதலாம். அப்போ அழியாமல் இருக்கிறது அதை பாதுகாக்க வேண்டிய நம்ம கடமை அப்படின்னு எழுதலாம். அப்படித்தானே, இப்படி நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பனைமரத்தை பற்றி எழுதணும். எழுதி என்ன செஞ்சு சொன்னோம்னா கொண்டு வரணும், இப்படி தான் இது பயன்கள், இதை இப்படி பாதுகாக்கலாம்,
இந்த பனைமரத்தை வந்து நம்ம அழியாமல் என்ன பாதுகாக்க என்னென்ன செய்யலாம், அடுத்து இல்லை இனிமேல் வந்து பனைமரங்களை எப்படி வளர்க்கலாம் இப்படின்னு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை எழுதிட்டு வரணும். அடுத்து வந்து நம்ம வீட்டில் என்னென்ன மரத்தால் ஆன, இப்போ நம்ம உங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதில் இருக்கும், சில்வரில் இருக்கும், இல்லை சில பேர்லாம் மாடலாக பிளாஸ்டிக் இதில் ஏதாவது வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம தாத்தா பாட்டி வீட்டிலலாம் போனால் நம்ம வீட்டிலலாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சில்வரில் தான் அதிகமான இருக்கும், பிளாஸ்டிக்கு அலுமினியம் இதனால் ஆன பொருட்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கெல்லாம் போனோம்னா பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பழையவங்க பழைய வீட்டில் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா அதிகமான பொருட்கள் வந்து மரத்தால் ஆன பொருட்கள் இருக்கும். அதில் வந்து உங்கள் தாத்தா வீட்டில் இல்லை உங்கள் வீட்டு உங்கள் வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சுட்டு வரணும்னா எழுதிட்டு வரணும். என்னென்ன பொருட்கள் இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மரத்தால் ஆனதுன்னு நம்ம கண்ணில் பார்க்குறது என்னென்ன இருக்கும், என்ன இருக்கும், ஒன்று சேர் இருக்கும், அடுத்து கட்டில் இருக்கலாம், மரக்கட்டில் இருக்கலாம், அடுத்து கதவு, எல்லா வீட்லேயும் கதவு சன்னல் எப்படி தான் இருக்கும், மரத்தால் தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பெட்டிகள், குட்டி குட்டி பெட்டிகள்லாம் நம்ம பாட்டிலாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இப்போ தான் நம்ம என்ன செய்கிறாங்க அம்மாங்கள்லாம் குட்டி குட்டி டப்பாவில் கடுகு சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. ஆனால் நம்ம தாத்தா பாட்டி வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் மூடி இருக்கும், அந்த மூடியை திறந்தோம்னா குட்டி 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 குட்டியாக அதில் உள்ளே இருக்கும். அதில் தான் என்ன செஞ்சுப்பாங்கன்னா மஞ்சப்பொடி மிளகா பொடி மிளகு சீரகம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த மரப்பெட்டிகளை. அடுத்து பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இந்த மரத்தாலான பெட்டியில் ஒரு துணியை வச்சு இந்த நகைகளை பூரா என்ன செய்வாங்கன்னா போட்டு பாதுகாத்து வைப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மரத்தாலான கரண்டி, இப்போ நம்ம வீட்லேயும் இருக்கும் மரத்தாலான கரண்டிகள் என்ன செய்தோம் நம்மளும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டீஸ் நம்ம தம்பி பாப்பாங்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்க இப்போ தானே சைக்கிள் வந்திருக்கு, முந்திலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக்கிற காலத்துலலாம் என்ன செய்வாங்கன்னா நடைவண்டின்னு ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. முன்னாடி ஒரு வீல் இருக்கும், கைப்பிடி இருக்கும், மேலே கைப்பிடி பக்கத்தில் இன்னும் ரெண்டு வீல் இருக்கும், இதை பிடிச்சி தான் தத்தி தத்தி பிள்ளை குட்டீஸ் நடப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இதை பிடிச்சி தான் என்ன செய்வாங்க இந்த நடைவண்டியை வாங்கி கொடுப்பாங்க. அதை பிடிச்சி தான் என்ன செய்வாங்கன்னா நடை பயில்வாங்க, அதுக்கடுத்து தான் நடக்கவே ஆரம்பிப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா மேலும் என்னென்ன பொருள்லாம் உங்கள் வீட்டில் மரத்தாலான பொருட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எழுதிட்டு வரணும். சரியாப்பா, அடுத்து பார்த்தோம்னா இணைந்து செய்வோம். இணைந்து செய்வோம்னா என்ன அர்த்தம், நீங்களும் நானும் சேர்ந்து இந்த படத்தை என்ன செய்யணும்னா இது கரெக்டானது எது அப்படின்னு சொல்லி பொருத்தணும். அதுதான் இது. இதில் என்ன ஆ அப்படின்னு இருக்கு, அடுத்து என்ன வார்த்தை இருக்கு கை அப்படின்னு இருக்கு, அடுத்து பூ அப்படின்னு இருக்கு, அடுத்து நா அப்படின்னு இருக்கு, அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இ அப்படின்னு இருக்கு, ஆறாவது கா அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா அது நா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கணும், ஆ அப்படின்னா என்னன்னு சொல்லணும், கை அப்படின்னா என்னன்னு சொல்லணும், ஆ அப்படின்னா பசு அப்படின்னு அர்த்தம், ஆனால் என்னது பசு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த ஆளிலேருந்து பசுக்கு என்ன செய்யணும் நேராக அதை பொருத்தி வைக்கணும். அடுத்து கை, கை எங்கே இருக்குன்னு பார்த்து கைக்கு நேராக நம்ம அதை மேட்ச் பண்ணணும் பொருத்தணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பூ, பூ என்ன பூ இருக்குது, பூ அதில் என்ன பூ இருக்குது, வேறு ஏதாவது பூ இருக்குதா, ஒரே ஒரு பூ தான் இருக்குது, என்ன பூ இருக்குது ரோஜா பூ, அப்போ அந்த ரோஜா பூக்கு நேராக அதை பொருத்திடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நா, நாக்கு அதில் என்ன படம் இருக்குது நாக்குன்ற படம் இருக்குது, அப்போ அதுக்கு நேரம் என்ன செஞ்சிடணும் நம்ம பொருத்திடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈ அப்படின்னு இருக்குது, அப்போ இந்த படத்தில் எங்கே ஈ இருக்குதுன்னு பார்க்கணும், அந்த ஈ என்ன செஞ்சிடணும்னா பொருத்திடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கா இருக்குது, அந்த கா என்னென்னு பார்த்தோம்னா காடு, அதில் வேறு ஏதாவது கார்ல கா எழுத்துல ஆரம்பிக்கிற ஏதாவது இருக்குதா இல்லை அப்படின்னா அது என்னது காடு, அப்போ அதை பொருத்திடணும். அடுத்து மொழியோடு விளையாடு, ஒரே ஒரு வார்த்தை இருக்கும், அதுக்கு ஒரு வார்த்தைக்கு வேறு அதிலேயே ஒரு நிறைய வார்த்தைகள் உள்ள வேறு அதே மீனிங் கொடுக்கக்கூடிய வேறு என்னென்ன வார்த்தைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிலவு அப்படின்னு இருக்குது, நிலவுக்கு வேறு என்ன பொருள் இருக்கலாம், இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மதி ஆதவன் திங்கள் கதிரவன் சந்திரன் பரிதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நிலவு அப்படின்றதுக்கு வேறு இன்னும் வேறு அதே மாதிரி வேறு வார்த்தை என்ன இருக்குது மதி இருக்குது, ஆதவன் வருமா ஆதவன் வராது. அடுத்து வேறு என்ன இருக்குது திங்கள் இருக்குது, அடுத்து எனக்கு நிலவுக்கு வேறு என்ன வார்த்தை இருக்குது சந்திரன் இருக்குது, அப்போ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னா வட்டம் போட்டுடணும், அதெல்லாம் சுற்றி என்ன செய்யணும் வட்டம் போடணும். அடுத்து அம்மா, அம்மாவுக்கு வேறு என்ன வார்த்தைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சே கொடுத்துருக்காங்க, அன்னை குழந்தை தாய் மழலை மாதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை என்ன செய்யணும் அப்படின்னா அம்மாவுக்கு வேறு கொடுக்குற ஒரு வார்த்தை அடுத்த வார்த்தை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னை இருக்குது, வேறு அம்மாவை வேறு எப்படி அழைப்போம் தாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படித்தானே வேறு என்ன சொல்லுவோம் மாதா சொல்லுவோம் இல்லையா, மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ முதல்ல யாரை வணங்கணும்னு சொல்லிப்பாங்க மாதா, அப்போ அண்ணன் அம்மாவுக்கு இன்னொரு வார்த்தை என்னது மாதா, அப்போ அதெல்லாம் என்ன செய்யணும் அன்னையை வட்டம் போடணும்,
அடுத்து என்ன செய்யணும், தாயை அண்டர்லைன் பண்ணிக்கிறணும். அடுத்து என்ன செஞ்சுக்கணும், மாதாவை போட்டுக்கணும். அடுத்து மகுடம். மகுடம்னா என்னது, அரசர் தலையில் வச்சிருப்பார் இல்லையா, அதுதான் மகுடம். அதில் வந்து அது வந்து அது பொருள் தரக்கூடிய வேறு வார்த்தை என்ன இருக்குன்னு பார்க்கணும். அரசன், மணிமுடி, தலை, கிரீடம், அணிகலன், அரசி அப்படின் இருக்கு. அதுக்கு அதே பொருள் தரக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா மணிமுடி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீடம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்கலாம். இது ரெண்டையும் சுற்றி என்ன செஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னா அணிகலன், இதெல்லாம் சுற்றி நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா வட்டம் போட்டுக்கிறணும். இது எல்லாமே மகுடத்தோட மகுடத்தை இந்த பேரை மணிமுடினு சொல்லலாம், கிரீடம்னு சொல்லலாம். இதுதான் ஒரே பொருள் தரக்கூடிய வார்த்தை. அடுத்து பார்த்தீங்கன்னா திரள். திரள்னா என்னென்னா அதிகமான மக்கள், இல்லை அதிகமான மக்களோ அதிகமான வேறு விலங்குகள் ஏதாவது கூடக்கூடியது. அதைத்தான் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப திரள் கூட்டம் இருக்கு, திரளாக இருக்கிறாங்க ஜனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு என்ன சொல்லுவாங்கன்னா கூட்டமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. வேறு என்ன செய்வாங்கன்னா ஒரே நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு கும்பல் கும்பலாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஒரே கடத்திற்கு போனால் நெரிசலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து திரளுக்கு பொருள் தரக்கூடிய வேறு வார்த்தைகள். கூட்டம் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், திரளுக்குரிய இன்னொரு பொருள் வார்த்தை என்ன அப்படின்னா கூட்டம்ன்ற வார்த்தை. அடுத்து பார்த்தீங்கன்னா கடைவீதி வருமா, வராது. அடுத்து என்ன வரும் அப்படின்னா நெருக்கம். அடுத்து கும்பல். அடுத்து பார்த்தீங்கன்னா நெரிசல். இதெல்லாம் என்ன செஞ்சுக்கணும்னா வட்டம் போட்டுக்கிறணும். புரியுதா, இப்போ ஒரே பொருள் தரக்கூடிய சொற்களை வட்டம் போட்டாச்சா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலையும் கைவண்ணமும். ஒரு கலையும் கைவண்ணம்னா நம்ம வந்து பாடம் என்ன பாடம் பார்த்துருக்கோம்னா இப்போ பனைமர சிறப்பு தான் பார்த்துருக்கோம். அப்போ பனை ஓலையில் நம்ம எடுத்து அதுலேருந்து என்னென்ன பொருட்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் என்ன செஞ்சுட்டு வரணும்னா ஆளுக்கு ஒரு பொருட்கள்லாம் என்ன செஞ்சுட்டு வரணும், செஞ்சு வரணும். ஒருத்தன் பாயை செஞ்சுட்டு, குட்டி பாயை செஞ்சுட்டு வரலாம். ஒருத்தன் குட்டியாக கிளி மாதிரி செஞ்சுட்டு வரலாம், இல்லை வேறு விசிறி செஞ்சுட்டு வரலாம், இல்லைன்னா என்ன செய்யலாம், குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி செஞ்சுட்டு வரலாம், காத்தாடி செஞ்சுட்டு வரலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளாக என்ன செஞ்சுட்டு வரணும்னா செஞ்சுட்டு வரணும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வரிசையாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரே பொருள் தரக்கூடியது பார்த்துருக்கோம். அடுத்து என்னது கலையும் கைவண்ணமும். இதை நீங்கள் என்ன செஞ்சுட்டு வரணும்னா செஞ்சுட்டு வரணும். இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இலக்கணம் பார்க்க போகிறோம். இலக்கணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திணை, பால் அப்படின்னு ரெண்டு பார்க்க போகிறோம். திணைனா என்ன, பால்னா என்ன, திணையில் எத்தனை வகைகள் இருக்குது, பாலில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். திணைனா என்ன அப்படின்னாமா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். திணைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தமா. திணை எத்தனை வகைப்படும் சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டு வகைப்படும் அப்படி சொல்கிறாங்க. ஒன்று வந்து உயர்திணை, ரெண்டாவது வந்து அக்ரிணை அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்திணைன்னு நம்ம எதை சொல்லுவோம், உயர்திணை அப்படின்னா உயிர் உள்ளவையெல்லாம் என்னதான் உயர்திணை அப்படின்னு சொல்கிறாங்க. எது நல்லது, எதெல்லாம் உயிர் உள்ளது, உயிர் உள்ளதில் எது நல்லது கெட்டது அப்படின்னு நம்மளுக்கு சிந்திக்கும் திறன் இருப்பாங்க இல்லையா, சிந்திக்கும். இப்போ நம்ம எல்லாம் என்னென்னா இதில் தீயில கையை வைக்கலாமா வேண்டாமா, எல்லாரும் போய் டக்குன்னு தீயில கையை வச்சுருவோமா, வைக்க மாட்டோம். இப்போ ரொம்ப வெயில் அடிக்குது, யோசிப்போம், மழை பெய்யுது, இடி இடிக்குது, இப்போ வெளியே போகலாமா வேலாமா, இப்படி ஒன்றொன்னையும் நம்ம சிந்திச்சு செயல்படும் இல்லையா. இவங்க தான் உயர்திணையில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது நல்லது எது கெட்டது, இதை பேசலாம் இது பேசக்கூடாது அப்படின்னு சிந்திச்சு தானே நம்ம ஒன்று ஒன்று செய்வோம், ஒவ்வொன்றையும் செய்யவும் செய்வோம், சொல்லவும் செய்வோம். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா உயர்திணையில் உள்ளவங்க வந்துடுவாங்க. அப்போ அதில் யார் இருப்பாங்க, மனுஷங்க இருப்பாங்க அப்படி தானே. மனுஷங்க தான் யார், சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். அடுத்து அக்ரிணை. அக்ரினா யார் அப்படின்னா மனுஷங்கள் அல்லாத மற்ற உயிரினங்கள், மற்ற உயிரற்ற பொருட்கள், சேரு, டேபிள், பானை, அடுப்பு எல்லாமே மற்ற உயிரற்ற உயிரற்ற பொருட்கள். இது எல்லாமே என்னதுன்னா அக்ரினில் வந்துருமா. மனுஷங்க தவிர்த்து மற்ற உயிரினங்களும் எதில் தான் வருமா, அக்ரினில தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ திணையில் எத்தனை வகைப்படும், இரண்டு வகைப்படும். அது என்னது, ஒன்று உயர்திணை, ரெண்டாவது அக்ரிணை. உயர்திணைனா யாரு, சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள், உயர்திணையில் உள்ளவங்க. அக்ரிணையில் உள்ளவங்க மனுஷன் தவிர்த்து மற்ற உயிரினங்களையும் அடுத்து உயிரற்ற பொருட்களை என்ன சொல்றாங்கன்னா அக்ரிணையில் சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா பால். பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஐந்து வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாலுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா பகுப்பு திரிபு அப்படின்னு அர்த்தம் அப்படின்றாங்க. பாலுடைய பொருள் என்ன அப்படின்னா பகுப்பு திரிபு அப்படின்றாங்க. இந்த பாலில் வந்து ஐந்து வகைப்படும்னா என்னென்ன பால் இருக்குது அப்படின்னா ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால். இதெல்லாம் வந்து பாலில் உள்ள ஐந்து வகைகள். இதில் வந்து உயர்திணையில் வந்து இதுலேயும் உயர்திணை அக்ரிணைன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து உயர்திணையில் எது இதெல்லாம் வந்துடும்னா இந்த ஆண் பால், பெண் பால், பலர் பால் இருக்கு இல்லையாமா,
இந்த மூணு எதில் வந்துடும் அப்படின்னா உயர்ந்த நிலையில் வந்துடும். அடுத்து வந்து ஒன்றன் பால் பலவின் பால் இருக்குது இல்லையா, இது எதில் வந்துடும் அப்படின்னா அக்ரினில் வந்துடும். ஏன் இந்த மூணு உயர்த்தி நிலை போகுது, இது ரெண்டு அக்ரினில் போகுது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் ஆண் பால் வந்து ஒரு ஆணை குறிக்கிற பால் வந்து ஒரு ஆணை குறிக்கிறோம், அவன், கண்ணன், ராமன், குமார் இப்படி சொல்கிறோம் இல்லையா, குமரன் இப்படி சொல்கிறோம் இல்லையா, இவங்கள்லாம் ஆண். ஆணை குறிக்கிற பால் என்னது அப்படின்னா ஆண் பால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பெண்பால், ஒரு பெண்ணை ஆணை குறிக்கிற பால் ஆண்பால் அப்படின்னா ஒரு பெண்ணை குறிக்கிற பால் என்னதாக இருக்கும், பெண்பால். ஒரு பெண்ணை குறிக்கிற பால் என்னதுன்னா பெண்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அவள், சீதா, மாலா, கலா, ரஞ்சினி, காயத்ரி இப்படி பெண்கள் பேரில் சொல்வோம் இல்லையா, ஒரு பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எதில் வந்துடுறாங்கன்னா பெண்பாலில் வந்துடுறாங்க. இப்போ ஒரு ஆண் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆண்பாலில் வந்துடுறாங்க, அதேமாதிரி ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னா அவள் பெண்பாலில் வந்துடா. இதில் பலர் பாலில் அப்போ யார் யார் வருவா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட, இப்போ ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாவே அதில் எதில் வந்துடுறாங்க அப்படின்னா பலர் பாலில் வந்துடுவாங்க. நிறைய பேர்னு சொல்வோம் இல்லையா, அதுதான் பலர் பால். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் மனுஷங்க இருக்கிறத வந்து மனிதர்கள் கூடி இருக்கிறத தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பலர் பால் அப்படின்றாங்க. அதில் என்ன சொல்லுவோம், அவங்க வந்தாங்க அவர்கள் போனார்கள்னு சொல்லுவோம். மாணவிகள், மாணவிகள் பரீட்சை எழுதினார்கள், மாணவர்கள் போட்டியில் கலந்து கொண்டார்கள், மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நிறைய பேர் இருக்காங்க மாணவிகள் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. இது எதில் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பலர் பாலில் வருது. இப்போ பாலில் பார்த்துட்டோம், உயர்திணையில் ஆண்பாலில் யார் யார், ஆண்பாலில் ஒரு ஆணை குறிக்கிறது ஆண்பால்னு பார்த்தோம், ஒரு பெண்ணை குறிக்கிறது பெண்பால் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பலர் பாலில் என்ன பார்த்தோம், ஒன்றுக்கு மேற்பட்ட ஆணோ பெண்ணோ கூடி இருக்கிறாங்க அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா பலர் பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அக்ரிணை. இப்போ அக்ரிணிலை என்ன அப்படின்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால் இது மூணும் உயர்திணையில் போயிடுது. மீதி ஒன்றன்பால், பலவின்பால் இது ரெண்டும் எதில் வந்துடுதுன்னா அக்ரிணிலை வந்துடுது. அந்த ஒன்றன்பால் அப்படின்னா ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறது வந்து ஒன்றன்பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய பலவின்பால் அப்படி சொன்னோம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறத என்ன சொல்கிறோம் அப்படின்னா பலவின்பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அது என்ன அப்படின்னா அவை அப்படின்னு சொன்னோம்னா அது இது அப்படின்னா ஒன்றன்பால், அவை அப்படின்னு சொன்னோம்னா பலவின்பாலில் வந்துடும். இப்போ புரிஞ்சிச்சாமா, இப்போ நம்ம கேள்விப்பதெல்லாம் பார்த்தோம், உங்களுக்கு என்னென்ன ஒரே பொருள் தரக்கூடிய சொல் என்னென்னு பார்த்தோம், சின்னங்கள்லாம் என்னென்னு பார்த்தோம், அடுத்து கலையும் கைவண்ணமும் என்னென்னு பார்த்தோம், எதெல்லாம் பொருத்தணும்னு பொறுத்துக்க பார்த்தோம். அடுத்து இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா தினைனா என்ன, அது எத்தனை வகைப்படும் பார்த்தோம், பால், பால்னால் என்ன, அது எத்தனை வகைப்படும் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து என்னென்ன வார்த்தைகள்லாம் புது வார்த்தைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். அதில் வந்து ஒன்றன் பாலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம், பலவின்பாலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். இது எல்லாமே வந்து பால் வகைகளில் வந்துடுது. இப்போ ஒன்றன் பாலில் உள்ள ஐந்து ஆண்பால், பெண்பால், பலவின்பால், ஒன்றன்பால், பலவின்பால் பார்த்துட்டோம். இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஒன்றன் பால் எத்தனை இருக்குது, பலவின்பால்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். இது எல்லாம் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு பேஜ்லேயே இது என்ன அப்படின்னு எழுதி பார்த்துட்டு வரணும். அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். We'll be right back.